Click, clack, bullet. தலைவர்களையும் கடந்து இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு மனிதர் கூட, இப்படி ஒரு மனிதாபியம் உள்ள ஒரு தலைவர் கூட இப்போ ஒரு மேடையில் நிற்கிறது என்பது வாழ்க்கையில் எனக்கும் மறக்க முடியாத ஒன்று. இந்த வாய்ப்பு, இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்த நம்மவருக்கு தான் எல்லா புகழும், எல்லா உரிமையும், எல்லா தகுதியும்.
ஏன்னா அவருக்கு இந்த விழாவிற்கு வருகை தருணையை என்னை நம்பி இந்த விழாவை நடத்த அப்படின்னு சொன்னதுக்காக வேண்டி நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரில. ஆனால் இந்த ஏற்பாட்டில் சிறு சிறு பிழைகள் நேர்ந்திருக்கலாம், அது என்னை அறியாமல் நடந்திருக்கும். அடுத்தடுத்து வர எனக்கு கொடுக்குற வாய்ப்புகள் அது நடக்காமல் நான் கண்டிப்பாக பார்த்துக்குவேன். ஏன்னா எதையுமே சட்ட ரீதியாகவே வாழ்ந்து பழக்கப்படணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கொள்கை. ஏன்னா எதுவாக இருந்தாலும் அந்த 37 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 25 வயது இளைஞனாக இருந்த நம்மவர் அன்றைக்கு ரசிகர்களுடைய கைத்தட்டுக்களில் மிதக்காமல் நற்பணி மன்றமாக மாற்றின அந்த ஒரே தகுதி, ஒரே மனிதன் இந்த உலகத்தில் வேற எந்த தலைவனுக்கும் கிடையாது, அதை இப்ப நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்காக நான் வந்து இப்படி ஒரு நிகழ்வை இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அவருக்கு நன்றி கூறுவதோடு இந்த விழாவிற்கு வருகை தந்தமைக்காக கோடான கோடி நன்றிகளை உங்களுக்கு உரித்தாக்குவதோடு இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு உயர்நிலை குழு உறுப்பினர்கள் எல்லோருமே எனக்கு கொடுத்த ஊக்கம் தான். உங்களால் முடியும் முடியும், நம்ம ஒரு உங்களுக்கு ஒரு தேதி கொடுத்துட்டாரு, அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லி எல்லாரும் என்னை வந்து ஊக்கப்படுத்தினாங்க. அந்த உயர்நிலை குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வருக 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 என்று நான் வரவேற்பதோடு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து அண்ணன் சௌரியன் எனக்கு சொல்லணும். ஏன்னா நான் சோர்ந்திருக்கும் போதெல்லாம் உன்னால் முடியும், நீ போய் செய் முடியும் முடிப்பாரு. ஆனால் அவ்வளோ பெரிய விழா ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்கு. இந்த விழா சிறப்பிக்கிறதுக்கு நம்மவருடைய படைப்பலம் நீங்கள் தான், நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் இருக்க வரைக்கும் தான் எந்த அரசியல்வாதியும் எந்த வாக்காளனையும் நம்பி அவருக்கு அரசியல் வரல, தன்னுடைய நற்பணி மன்ற தொண்டர்களை நம்பியே வந்திருக்கிறார். இந்த விழா சிறப்பு உங்க எல்லாத்தையுமே வருக வருக வேண்ட என்னை வரவேற்பதோடு இந்த விழாவிற்கு உறுதுணையாக இருந்த எத்தனையோ பேர் இங்கே வந்திருக்காங்க. என்னுடைய நண்பர் சிகரம் சந்திரசேகர், பாண்டிச்சேரி நடராஜன், சீதர் அட்வொகேட், மற்றபடி இங்கே வந்து இந்த இன்னும் கூட உழைப்பு நிறைய செஞ்சுருக்கேன், எல்லாத்தையும் பேர் சொல்லலாம். எனவே நேரம் கருதி, ஏன்னா நம்ம ஊர் எனக்கு 1 மணி நேரம் தான் கொடுத்தாரு, நான் ரொம்ப உரிமையோடு நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இது நம்ம ஊருக்கான நேரம். யாரையாவது பேர் விட்டிருந்தாலோ மனம் விட்டிருந்தாலோ தயவுசெய்து என்னை மன்னித்து அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த விழா இனிதே தொடங்க வழிவிடுகிறேன். நன்றி. நன்றி. இரண்டாவது டாக்டர் அர்ஜுன். நன்றி ராஜேந்திர. டாக்டர் அர்ஜுன். எனது பெயர் கருப்பையா. 1992 முதல் இடைவிடாது தேசமெங்கும் மிதிவண்டி பயணமாகவும் கால்நடை பயணமாகவும் அண்ணல் காந்தி அவருடைய கொள்கைகளை, அப்துல் கலாம் சிறந்த கல்வியை, இந்த தேசம் முழுவதும் கணவன் மனைவியாக 83,550 கிலோமீட்டர் பயணம் செய்து இன்றைக்கு உலக புகழ், எத்தனையோ விருதுகள் பெற்ற சொந்தக்காரர், தமிழர், இந்தியர், வரலாற்றுக்குரிய மாமனிதர் இடத்திலே பாராட்டு பெறுவதுதான்
எனது தகுதியாக கருதுகின்றேன். இப்படிப்பட்ட தலைவரிடத்திலே இந்த மாலை நேரத்தில் மதுரையில் இருந்து வருகிறேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டமைக்கும் என் பெற்ற தாய் தந்தையர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து இந்த சான்றோருடைய பணிகளை கட்சிகளிலே தொடர்ந்து கவனம் செலுத்தி 100,000 கிலோமீட்டர் நிறைவேறுவதற்கு 16,550 கிலோமீட்டர் பாக்கியிருக்கிறது. வருகின்ற சுதந்திர தினம் அன்று எனது பயணத்தை இந்தியா முழுவதும் துவக்கி வைத்ததற்காக நமது மக்கள் நீதி மையத்திலே நான் விண்ணப்பம் செய்திருக்கின்றேன். பரிசீலனை நடந்து கொண்டிருக்கிறது. அது நிறைவேற்ற பிறகு நான் சம்பாதித்த மக்களை 100,000 மக்களை கொண்டு வந்து இந்த மக்கள் நீதி மையத்தில் இணைப்பதற்கான ஒரு தகுதியை இந்த நேரத்திலே உறுதி அளிக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். இது மகாத்மா காந்தி அவர்கள் சபர்மதி ஆசிரமத்திலே நூற்பு வேலையிலே தொடர்ந்து ஈடுபடுகின்ற அந்த வணக்கம். நான் 3 முறை மகாத்மா காந்தி சபர்மதியிலிருந்து தண்டி வரை நடைபெற்ற அந்த நடைபயணத்திலே 2005 மத்திய அரசு நடத்தும் நடைபெறுகின்ற பொழுது நடந்திருக்கின்றேன் என் மனைவியுடன். அண்ணன் மகாத்மா காந்தியுடைய கொள்ளுப்பேரு துஷார் காந்தி அவருடன் 1 மாதம் அவருடைய இல்லத்திலே தங்கி அந்த ஆசிரம பணிகளை மேற்கொண்டிருக்கின்றேன். சமீபத்திலே 88 ஆண்டுகள் உப்பு சத்தியாகிற நடைபெற்ற அந்த பாதையிலே மீண்டும் ஆய்வு செய்து அங்க சபர்மதியிலே வழங்கக்கூடிய அந்த தினமும் நூற்பு வேள்வியில் ஈடுபடக்கூடிய அந்த சத்தியத்தில் அகிம்சைக்கும் தர்மத்துக்குரிய அந்த மகான் புண்ணிய பூமியிலிருந்து எங்களுக்கு வழங்கப்பட்ட அதை பொக்கிசமாக வைத்து இந்த தலைவனுக்குத்தான் இதை நான் அறிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பொருளாளர் திரு சுகாவிடத்தில் தலைவர் இந்த பணத்தை ஒப்படைக்கிறார். நன்றி. Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.